சொல்கிறது வந்து உறவில் ஆர்வமின்மை. இது வந்து பரவலாக இருக்கக்கூடியது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உறவில் ஆர்வமின்மைன்றது வந்து இன்றைக்கி வந்து பரவலாக நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் பெண்களோட நிலைப்பாடுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸில் வந்து முழுமையான இன்பம் வந்து கிடைக்காமலே இருக்குன்னு வைங்க, அது ஒரு வருடம் ரெண்டு வருஷம் நிறைய பேர் வந்து ஒரு முறை கூட அந்த செக்ஸில் இன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து ஒரு ரெண்டு குழந்தையை பெற்றிருப்பாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்பம், இன்பத்துக்கு அப்புறம்தான் வந்து அடுத்த நிலை. ஒரு தாய்மை பேர் அப்படின்றதே வந்து இன்பத்துக்கு அப்புறம் கிடச்சிச்சின்னா அது அவங்களுக்கு இதமாக இருக்கும். ஆக அப்படியே வந்து ஏதோ வர்றாரு, காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி விழுந்துட்டு போகிறாரு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், ஒரு கட்டத்தில் மறத்து போவோம், என்னடா அது லைஃப்பு, வருவான் விழுவான், நமக்கு நம்ம ஒரு ஜீவன் நமக்கு தேவையானதை கொடுக்கல அப்படின்றப்போ வந்து ஒரு ஆதங்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து செக்ஸுக்கு ஒருத்தவங்க தயாராகணுனாலே அந்த ஹார்மோன் சுரப்பு அதை நினச்சாலே வந்து அப்படியே உள்ள அப்படியே ஒரு இது ஒரு ஃபயர் கிளம்பணும், அப்படின்னா தான் வந்து வச்சுக்க முடியும். இது வந்து ஒரு செயற்கைத்தனமானது இல்லை, அது வந்து இயற்கையாக இயல்பாக அப்படியே எழுப்பி கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். ஆக ஆர்வமின்மைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து செக்ஸ் வந்து முழுமையான நிலையில் மேற்கொள்ளப்படலை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது செக்ஸுவல்லையும் ஒரு நிர்வாகம் வேணும், அது இல்லாத பட்சத்தில் வந்து ஹார்மோன்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதில் பெண்கள் வந்து சீக்கிரமாக வந்து அப்செட் ஆகிடுவாங்க. அதுக்கு காரணம் நாம் சொன்ன மாதிரி எப்போவுமே கிடைக்கல அப்படின்றப்ப அந்த விரக்தி மனோநிலை வந்து வந்துடும். அதுக்கு இன்னும் சில காரணங்களும் சொல்லலாம், ஆர்வமின்மை பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி காரணம்னு பார்த்தா நோய் அடிப்படையிலையும் நாம் சொல்லலாம். இப்போ சர்க்கரை வியாதி ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் அந்த செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி தீவிரமான ஆஸ்துமா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அது மாதிரி பெண்களுக்கு முறையான மாதவிலக்கு இல்லை, மாதவிடாய் ஒழுங்காக வரலை அப்படின்னா கூட இந்த செக்ஸ் ஆர்வம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும்.